சமைக்கும்போது உப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னா அந்த சமையலினுடைய சுவையவே கெடுத்துரும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் அந்த தப்புலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நாம் சமைச்ச உணவில் உப்பு அதிகமாகிடுச்சுன்னா ஒன்று ரெண்டு உருளைக்கிழங்கு துண்டுகளை நறுக்கி உள்ளே போட்டோன்னா அந்த உருளைக்கிழங்கு உப்பை வந்து அப்படியே அப்சார்ப் பண்ணிக்கணும். 15-20 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா அந்த உருளைக்கிழங்கை நம்ம வெளியே எடுத்துடலாம். அதே மாதிரி நிறைய முக்கியமான உணவுகளுக்கு தேங்காய் பால் தேவைப்படுது. ஆனால் உணவில் சுவையை பாதுகாக்க தேங்காய் பால் ஒரு முக்கியமான பொருளாகவும் இருக்குது. உப்பு அதிகமான உணவில் கொஞ்சமாக தேங்காய் பாலை சேர்த்தோம் அப்படின்னா அந்த உப்பை சமநிலைக்கு கொண்டு வரும், அதே மாதிரி சுவையவும் அதிகப்படுத்தும். உணவில் இருக்கக்கூடிய அதிகளவு உப்பை நீக்கக்கூடிய எளிய வழி தண்ணீர் சேர்க்கறது. தண்ணி சேர்த்து உணவை கொதிக்க வச்சோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய உப்பை குறைக்கும், எளிய வழியாகவே இருக்குது. அதே மாதிரி நாம் சமைக்கும்போது உப்பை அதிகமாக போட்டுட்டோம் அப்படின்னா எலுமிச்சை சாறு கொஞ்சம் சேர்த்தோன்னா அதில் இருக்கக்கூடிய உப்பை சமநிலைக்கு கொண்டு வரும். அதே மாதிரி உணவை பாதுகாக்கிறதுக்கு மிகச்சிறந்த ஒரு பொருளாகவும் அமையுது. உணவில் இருக்கக்கூடிய அதிகளவு உப்பை நீக்கிறதுக்கு 2 ஸ்பூன் யோகர்ட் சேர்க்கறது ரொம்ப ரொம்ப மிகச்சிறந்த வழி. இது நம்மளுடைய உணவின் சுவையில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அதே மாதிரி அதிகமாக இருக்கும் உப்பையும் எடுத்துரும். இப்போ சொல்ல போகிறது ஒரு வித்தியாசமான டிப்பாக இருக்கும். அதாவது உப்பு அதிகமான அந்த சமையல் பொருளில் கொஞ்சோண்டு கோதுமை மாவை சேர்த்தோம் அப்படின்னா சில நிமிடங்களில் கோதுமை உப்பை உறிஞ்சிட்டு மேலே மிதக்கும். அதுக்கப்புறம் அந்த கோதுமையை நம்ம அப்புறப்படுத்திடலாம். சர்க்கரை, இந்த முறையில் சில அபாயம் இருக்குது. ஒருவேளை நீங்கள் சிறிதளவு உப்பு அதிகமாக போட்டுட்டோம் அப்படின்னா அதே அளவு சர்க்கரையை உணவில் சேர்க்கணும். அப்படி சேர்த்தோன்னா அது அதிகமாக இருக்கக்கூடிய உப்பு சமநிலைக்கு வந்துடும். இந்த மாதிரி சமையலில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளால் சமையலுடைய ருசி கெட்டு போகுது அப்படின்னா இந்த மாதிரி நிறைய டிப்ஸை பயன்படுத்தி நீங்கள் அந்த உப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சமநிலைப்படுத்த முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்ஃபோ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.